Hi guys, welcome to Real Vision YouTube channel. Now, உங்களுக்கு நம்ம இப்போ பார்க்க போறது என்ன அப்படினா Noise Color Fit Pro 2 அப்படிங்கற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாட்ச் அப்படினு பாத்தீங்கன்னா மூணு கலர் வேரியன்ட்ல வந்திருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஜெட் பிளாக், அப்புறம் மிஸ்ட் கிரே, அப்புறம் டீல் கிரீன். இப்படி மூணு கலர் வேரியன்ட்ல வந்திருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஆண்ட்ராய்டுலேயும் ஒர்க் ஆகும், ஐஎஸ்லேயும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24x7 ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணும், அதுக்கப்புறம் செகண்டரி அலாரம் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்லீப் மானிட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கலர் யூஸ் பேர்ன் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது இது காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீத் மோட்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும், அதாவது லைக் வாட்ஸ்அப்பு மெசேஜ் கால்ஸ் இந்த மாதிரிலாம் காட்டும். அதுக்கப்புறம் IP68 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்விமிங் பண்ணும்போதோ இல்லை தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு இல்லை மலையில் யூஸ் பண்ணும்போது கூட எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்குது, ஸோ அது வந்து லேடிஸுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வாக் மோடு இருக்குது, ஸ்பின் மோடு இருக்குது, கிளைம் மோடு இருக்குது, யோகா மோடு இருக்குது, ரன் மோடு இருக்குது, ஹைக் மோடு இருக்குது, ட்ரெட்மில் இருக்குது, வாக் அவுட் இருக்குது, பைக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில மோட்ஸ்லாம் இருக்குது இந்த இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது ப்ளூடூத் 5.0 தான் ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா TFT LCD டச்சு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, 1.3 இன்ச்சில் வருது. அண்ட் அதுக்கப்புறம் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36.3 கிராம் தான் வருது. ஸோ ரொம்ப லைட் வெயிட் தான். வாட்ச் கையில் கட்டியிருந்தா கூட அந்தளவுக்கு நமக்கு ஒரு ரொம்ப வெயிட் மாதிரி தெரியாது, நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210 mAh பேட்டரி தான். இது ஒர்க்கிங் டைம் வந்து 10 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சார்ஜ் ஆக எடுத்துக்கிற டைம் வந்து 2 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 4.4லையும், அதுக்கப்புறம் iOS அப்படின்னு பார்த்தோம்னா 10S 8.0 அதுலேயும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இதோட பேக்கேஜில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் வாட்ச் வருது, சார்ஜிங் கேபிள் வருது, யூசர் மேனுவல்லாம் வருது. அண்ட் இதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் ரேட் இருக்குது, டெடிகேட்டட் ஸ்மார்ட் மோட் இருக்குது, ஃபீமேல் ஹெல்த் கேர் ட்ராக்கிங்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 1 இயர் வேரண்டி, லிமிட்டட் வேரண்டி தான் இருக்குது. ஸோ 1 இயருக்குள்ளே எதாவது ஆச்சு இதை சார்ஜ் இதாக போச்சுன்னா அதை நம்ம வேரண்டியில் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி இருக்கிற டீட்டெயில்ஸு. இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, ஏதாவது தப்பு இருந்துச்சு இல்லை குறை இருந்துச்சு இல்லை ஏதாவது நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் நண்பா, பார்க்கலாம்.